என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்சுமடாரி மாணிக்கம். இன்று இந்த பதிவில் மஞ்சளால் அர்ச்சனை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவல் பார்க்க இருக்கின்றோம். இப்போ குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி பார்த்துருக்கோம், அப்புறம் துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை, ஒவ்வொரு விஷயத்தாலும் ஒவ்வொன்று அர்ச்சனை. எந்தெந்த தெய்வங்களுக்கு எதனால அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா, பெருமாளுக்கு துளசியால் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். துளசியை வந்து ஒவ்வொரு துளசியாக பெருமாள் பாதத்தில் போடுங்க, சாலகிராமம்னா சாலகிராமத்துக்கு போடுங்க. அப்புறம் பெருமாளுக்கு குங்குமம் வந்துச்சுன்னா ஒரு முன்னாடி ஒரு கப்பு தொன்னை வச்சு அந்த குங்குமத்திட்டே அந்த நமகான்னு சொல்லும்போது கொட்டி தீபாராதனை முடியும் போது கட்டுங்க. அதை எடுத்து மேலே வச்சிங்கன்னா போதும். அது அப்புறம் வந்து நீங்கள் அக்ஷதையால் வந்து அர்ச்சனை பண்ணலாம். மகாலட்சுமிக்கோ அம்பாளுக்கோ எல்லா தெய்வங்களுக்குமே அக்ஷதையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு பச்சரிசியில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மஞ்சள் கலந்துக்கோங்க, அதுதான் அக்ஷதை. அதை வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அக்ஷதை எடுத்து நம்ம மேலே போட்டுட்டு நம்ம வீட்டை சுற்றி போட்டுட்டு நம்ம அதை எல்லா இடத்துலையுமே வந்து போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத செடிகளுக்கு கொட்டி விடலாம். அது ஒரு உரம் மாதிரி, இல்லை வயல்களுக்கெலாம் போனால் செழிப்பு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம், விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம். விபூதினா கொஞ்சம் விபூதி பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஓம் சிவாய நமஹா மகேஸ்வராய நமஹா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தமிழில் அப்பனே போற்றி, அப்பா போற்றி, உலகமே போற்றி, கண்ணே போற்றின்னு சொன்னால் அது போற்றியோ இல்லை நமஹா அப்படின்னு முடியும் போது நீங்கள் அந்த கொஞ்சமாக எடுத்து அந்த விபூதி எடுத்து கொஞ்சம் அதில் போட்டுருங்க. அந்த ஒரு கப்பில் போட்டு அதை எடுத்து நீங்கள் டெய்லி வச்சுக்கலாம். அப்புறம் மஞ்சளால் அர்ச்சனை பண்ணலாம். தாயாருக்கு ஆண்டாளுக்கு பெருமாள் கோயிலெலாம் மகாலட்சுமிக்கு மஞ்சளால் அர்ச்சனை பண்ணுவாங்க. எப்படி குங்குமத்தை எடுத்து கொட்டுவீங்களோ அதே மாதிரி மஞ்சளால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சளை வந்து பெண்கள் குளிக்கும் போது பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த சக்தி வந்து நமக்கு அந்த வழக்கும் சீக்கிரமும் அவங்களுக்கு அந்த மந்திர சக்தியோடு அந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால இருக்கும். அதனால் அவங்க வந்து அதை எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மலர்கள் வாசனையான மலர்கள், மல்லிகை, ரோஜா, இந்த ரோஜா இருக்குல்ல ரோஜாவை இதழ்கள் பிச்சு போட்டு ஒவ்வொன்றா அர்ச்சனை பண்ணலாம். சாமந்தியை பிச்சு போட்டு அர்ச்சனை பண்ணலாம். பிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் பூ நிறையா வேணுங்கிற சமயத்தில் நமக்கு கிடைக்காது. 20 ரூபாய்க்கு வாங்கினா இவ்வளோதான் பூ வரும், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு அதை வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் தப்பு இல்லை. கடவுள் வந்து பக்தியால் நம்ம செய்கிறதுனா நம்ம மன்னிச்சுக்குவார். அப்புறம் நீங்கள் என்ன அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா, தெய்வத்துக்கு வேறு ஜலத்தினால் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை வந்து ஜலத்தினால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நமகான்னு சொல்லும்போது ஜலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை விடுங்க. அந்த ஜலத்தை நீங்கள் வந்து புரோக்ஷனத்தால் இதை தெளிச்சிக்கலாம், இல்லை செடிகளுக்கு ஊற்றிடலாம். அப்படி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். பூவே இல்லை, குங்குமமே இல்லை, நாங்கள் எதனால தான் அர்ச்சனை பண்ணோம்னா தண்ணியால் கூட ஒரு புத்தம் எடுத்து எடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அதையும் கூட கடவுள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் பெரிய பெரிய கோயிலெல்லாம் அர்ச்சனை அப்படின்னா ரொம்ப பெருசாக போடுவாங்க. அதாவது 108 அர்ச்சனை, 108 வடை சாத்துறது, 108 தங்க புஷ்பம் சாத்துறது. பெருமாள் கோயிலில் சாஸ்திரத்தில் பாதவத்மாராதனம் அப்படின்னு 108 தங்க புஷ்பங்களை வந்து தினசரி சமர்ப்பணம் பண்ணுவாங்க. 108 வஸ்திரம் சமர்ப்பணம் பண்ணுறது. அப்புறம் 108 அஸ்தோத்திரம் பதிலாக நீங்கள் வந்து முந்திரி, திராட்சை, கல்கண்டு இந்த மாதிரி 108 அதை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை அப்புறம் நீங்கள் நைவேத்தியமாக தனியாக வேறு எதாவது வச்சாலும் அர்ச்சனைக்கு இதை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எதுனாலும் அர்ச்சனைக்கு தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பாதாம் யூஸ் பண்ணலாம். வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் பேசிக், இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே நீங்களே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்பவே வந்து நல்லது. இந்த சின்ன பதிவில் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். இதுக்கு மேலே உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா, வேறு ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.